நீட் தேர்வு எழுதி சென்ற மாணவர்களை கைதிகளை போல் சோதித்தது கண்டிக்கத்தக்கது என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மௌனம் சாதிப்பது ஏன் என்றும் ஜவாஹிருல்லா வினவியுள்ளார். சிறைக்கு உள்ளே செல்லக்கூடிய கைதிகள் சோதிக்கப்படுவது போல தேர்வு மையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய மாணவர்கள் சோதிக்கப்பட்டது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. குற்றவாளியை போன்று மாணவர்களை நடத்துவது எந்த வகையிலும் நியாயமில்லை. ஒரு குற்றம் செய்த மாணவரை ஒரு விசாரணைக்கு காவல்துறை அழைத்தாலும் கூட சீருடையுடன் அந்த மாணவர்களை விசாரிக்க கூடாது என்று சட்டம் சொல்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து மௌனம் சாதிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றல்ல.